வேளாண்மை. விஜயநகர பேரரசுடைய வேளாண்மை பற்றி பார்க்க போகிறோம். வேளாண்மை அப்படின்னா விவசாயம். சிறந்த நீர்ப்பாசன முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வேளாண்மையை ஊக்குவிப்பதே விஜயநகர அரசர்களின் கொள்கையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வேளாண்மை வளரணும், விவசாயம் வளரணும் அப்படின்னா நீர்ப்பாசனம் ரொம்பவும் முக்கியம். சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இப்போது நம்ம நாடு வெளிநாடுன்னு வச்சுக்கோங்க. எந்த நாடுன்னு குறிப்பிட விரும்பல, நம்ம நாடு இந்தியா வெளிநாடு. நம்ம நாட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றம் வந்து பார்த்திங்கன்னா பேரழிவு ஏற்பட்டுடுச்சு. அப்போ அந்த வெளிநாட்டு அதிபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து உங்கள் ஊரில் இயற்கை பேரிடர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோதுமை எதுவும் வேணுமா, சாப்பாடு பொருள் எதுவும் வேணுமா அப்படின்னு அந்த நாட்டு அதிபர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நம்ம நாட்டு பிரதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க, நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, எங்ககிட்டே வந்து பார்த்திங்கன்னா உணவு தானியங்கள் எல்லாமே கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க, அவரும் ஃபோனை வச்சிடுறாரு. ஒரு 6 மாதம் கழித்து அந்த வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிடர் ஏற்படுது. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு கால் பண்ணுறாரு. அப்போவும் அவர் தான் கால் பண்ணார், இப்போவும் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி இயற்கை பேரிடர் ஏற்பட்டுடுச்சு, அதனால் கொஞ்சம் கோதுமை இருந்தால் கொடுத்து உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்துலேயும் பக்கத்து நாட்டுக்கிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது, உணவு தானியங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி இருக்குது, அதனால் நம்ம யாருக்கிட்டேயும் கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அதே மாதிரி தான் விஜயநகர பேரரசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. சிறந்த நீர்ப்பாசன முறைகளை கடைபிடிப்பதன் மூலமாக நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வேளாண்மையை ஊக்குவிக்கிறது தான் விஜயநகர அரசர்களுடைய ஒரு கொள்கையாக இருந்தது. அரசுக்கு அடுத்தபடியாக வேளாண்மையை முன்னேற்றம் அடைய செய்யும் பொருட்டு நிலச்சுவாந்தாரர்கள் கோவில்களிலும் நீர்ப்பாசனத்திலும் முதலீடு செய்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்ப்பாசன முறைகளை வந்து கடைபிடிப்பதன் மூலமாக வேளாண்மையை வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிச்சாங்க இல்லைங்களா. அரசருக்கு அடுத்தபடியாக வேறு யார் யார் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிலச்சுவாந்தாரர்கள் கோவில்கள்லேயும் நீர்ப்பாசனத்திலையும் முதலீடு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. முதலீடு செஞ்சு போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களுடைய உதவியோடு மிகப்பெரும் ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணியான அப்துல் ரசாக் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு. இந்த நிலச்சுவாந்தாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவில்கள்லேயும் நீர்ப்பாசனத்துலேயும் முதலீடு செஞ்சாங்க. முதலீடு செஞ்சு போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களுடைய உதவியோட மிகப்பெரும் ஏரி வந்து கட்டப்பட்டதாக பாரசீக பயணியான அப்துல் ரசாக் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு. இந்த பாரசீக பயணியோடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்துல் ரசாக். ஏரியிலிருந்து நகருடைய பல பகுதிகளுக்கு ஏரி நீரை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக கால்வாய்கள்லாம் கட்டப்பட்டுச்சு. அப்புறம் நகரத்தில் பல்வகைப்பட்ட வேளாண் பண்டங்கள் பெருமளவில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பு வைக்கப்பட்டன. இந்த பண்டங்கள், விவசாய பண்டங்கள் இருக்கிற உணவு தானியங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் இருப்பு வச்சுருக்காங்க, சேமித்து வச்சுருக்காங்க. இப்போது சேமித்து வைக்கிறதுனால மூலம்தான் ஏதாவது ஒரு வெள்ளப்பெருக்கமோ இல்லை புயலோ ஏற்படும் போது அந்த தானியங்களை எடுத்து நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியம். அது பணமாக இருந்தாலும் சரி, உணவு தானியங்களாக இருந்தாலும் சரி, சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். இந்த போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களோட உதவியோட விஜயநகர பேரரசில் பெரும் ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணியான டேஸ் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அப்துல் ரசாக் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு. இப்போது விஜயநகர பேரரசுன்னு சொன்ன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு பாரசீக பயணி பேர் தான் குறிப்பிட்டிருக்காங்க, அப்துல் ரசாக் அப்படின்ற ஒரு பேர். இதை நோட் பண்ணிக்கோங்க.